உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க, ப்ரோ எப்படி வந்து தமிழில் மற்றும் இங்கிலீஷில் யூடியூப் தமிழில் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உங்கள் யூடியூப் தமிழில் எப்படி ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழியில் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பதிவு தான். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கவுண்ட் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் எப்போலாம் அவங்க வீடியோ வந்து அப்லோட் செய்யப்படுதோ உங்களுக்கு அப்டேட் உடனுக்குடன் கிடச்சிரும். வாங்க இன்றைக்கு வீடியோ கூட போகலாம். இதுக்கு தேவையான இரண்டு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பிக்சல் லேப் மற்றும் கூகுள் இண்டி கீபோர்டு அப்படின்ற இரண்டு அப்ளிகேஷன். நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க, அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷனில் அடிஷ்னல் செட்டிங்ஸ் அப்படின்ற இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் அண்ட் ஆன் இன்புட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே போனீங்கன்னா உங்கள் ஃபோனில் என்னெல்லாம் கீபோர்ட்ஸ் இன்ஸ்டால் இருக்குது அப்படின்றத காட்டும். உங்களுக்கு கூகுள் இண்டி கீபோர்டு வந்து செலக்ட் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பிக்சல் லேப் அப்படின்ற அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ண உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே உங்களுக்கு ரெண்டு ஸ்கொயர் பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து செலக்ட் பண்ணும்போது இமேஜ் சைஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா கஸ்டம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்பில் என்ன சைஸ் வந்து தம்ப்நெயிலுக்கு இருக்குமோ அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ணிடும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க யூடியூப் தம்ப்நெயில் என்ன சைஸ் இருக்குமோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக ட்ரெக் பண்ணிடுச்சு. இப்போது நம்ம ஃபோனில் இருக்க இமேஜஸை வந்து இதில் இம்போர்ட் பண்ணலாம். யூடியூபுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் தம்ப்நெயில். ஸோ அதனால் நீங்கள் சூஸ் பண்ணுற பிக்சர் வந்து நல்ல பிக்சரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் உங்கள் வீடியோவுக்கு ரிலேட்டடாக இருக்க பிக்சர்ஸை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம இங்கே ரீசெண்டாக ஐஓமி மொபைலோட கேமரா வியூ பற்றி போட்டிருந்தோம். ஸோ அந்த மொபைலோட பிக்சரை வந்து நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நீங்கள் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. டிஃபால்ட்டாக ஒரு டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் டெலிட் பண்ணிடலாம். இப்போ எப்படி புதுசாக டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுன்ற பார்க்கலாம். கீழே ஒரு ஏ பட்டன் கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைனா மேலே ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்கும். இந்த இரண்டுமே யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ ப்ளஸ் பட்டன் யூஸ் பண்ணி நான் டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தோன்னே ஒரு டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ அதை வந்து நீங்கள் டபுள் கிளிக் வந்து பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன வந்து டைப் பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ ஸ்டார்டிங் வந்து இங்கிலீஷில் வந்து டைப் பண்ணலாம், அடுத்து தமிழில் எப்படி பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து பார்த்தோம்னா ஐஓமி அப்படின்றத நான் வந்து டைப் பண்ணிட்டேன். இப்போது அந்த டெக்ஸ்ட்டுக்கு பலவிதமான ஆப்ஷன்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அதாவது அதோடய சைஸை எப்படி மாற்றணும், அதாவது அதோட கலர் எப்படி மாற்றலாம், அது போக அதுக்கு எப்படி பேக்ரவுண்ட் வைக்கலாம், 3D, இன்னும் பல ஆப்ஷன்ஸ் வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதோட கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். நான் இங்கே ஒரு ரெட் கலர் வந்து வைக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த டெக்ஸ்ட்டு உங்களுக்கு ரெட் கலர் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் இதே மாதிரி பல வித்தியாசமான ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 360 degrees நீங்கள் ரொட்டேட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து அதுக்கு சேர்க்கலாம். பேக்ரவுண்ட் வைக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக வந்து அந்த வேர்ட்ஸை வந்து காட்டும். ஸோ நம்ம இப்போ வந்து செட் பண்ணியாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேடோ அப்புறம் ரெஃப்ளெக்ஷன் மாதிரி பல ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதுபடி நீங்கள் உங்கள் டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து பண்ணியாச்சு. அடுத்து எப்படி நம்ம வந்து தமிழில் வந்து டைப் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ மறுபடியும் நாம் டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன். இப்போது இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் கீபோர்டு வந்து ஓப்பன் ஆகும். இந்த கீபோர்டில் இந்த கீழே ஒரு குளோப் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, இந்த குளோப் சிம்பிளில் வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழுக்கு வந்து மாறிடும். ஸோ நம்ம ஆல்ரெடி தமிழுக்கு வந்து மாற்றிருந்தேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது அது எந்த லாங்குவேஜ்னு கேட்கும். நீங்கள் தமிழில் செட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இங்கிலீஷில் என்ன டைப் படிக்கிறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக தமிழில் வந்து கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து அது ஆட்டோமேட்டிக்காக கேமரா அப்படின்றது தமிழில் வந்து எழுதிடுச்சு. ஸோ இதுக்கும் நான் வந்து பல எடிட்டிங்கில் வந்து பண்ணுறேன். ஸோ இதையும் நம்ம வந்து ஹைலைட் பண்ணணும். இங்கே வந்து நான் வந்து பேக்ரவுண்ட் அப்புறம் கலரை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணலாம். ஹைலைட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அவுட்புட் வந்து கிடைக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்கள் தமிழில் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப யூனிக்காக வந்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் வீடியோ வந்து கிளிக் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ டிசைன் பண்ணுறப்போ நல்லாவே உங்களை தமிழில் வந்து டிசைன் பண்ணுங்கள். அதுபோக உங்கள் இமேஜஸ் வந்து இதை ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ப்ளஸ் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆட் கேலரி இந்த ஆப்ஷன் இருக்கும். அங்கே உங்கள் பிஎன்ஜி இமேஜஸ் வந்து ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா, இல்லை உங்கள் உருவம் கொண்டு ஏதாவது ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். ஸோ நான் என்னோடய பிக்சர்ஸ் வந்து யூஸ்வலாக நான் இப்படி தான் ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் அதையும் வந்து நீங்கள் ரீசைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபைனல் தம்ப்நெயில் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து பண்ணிட்டேன்னா ரொம்ப வித்தியாசமாக யூனிக்காகவும் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த சேவ் அப்படின்னு ஆப்ஷன் கொடுக்கும்போது உங்கள் மொபைல் கேலரியில் இந்த தம்ப்நெயில் வந்து கண்டிப்பாக வந்து சேவ் ஆகும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதனால் பல நண்பர்கள் வந்து பயனடைவார்கள் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோ மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களோட வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி பல வித்தியாசமான கண்டென்ட்களோட நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற தமிழ் டெக் லான்சர், என்னோட பேர் கௌதம். நான் அந்த வீடியோவில் வந்து சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன்.